திருட்டி ரத்ன பாண்டியன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். இந்த கூட்டத்தின் தலைவரும் ஃபேக்ட் இந்தியாவினுடைய நீண்டகால ஆலோசகருமான டாக்டர் சச்சிதானந்தம் அவர்களுக்கும் நமக்கு ஒரு சிறப்பான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் தந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஃபேக்ட் இந்தியாவினுடைய நிறுவனர் டாக்டர் சேதராமன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் டாக்டர் சுரேந்திரன் அவர்களுக்கும் இங்கே வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணகாந்த் யாதவ் அவர்களுக்கும் ஒரு சிறந்த பள்ளியை தருமபுரி மாவட்டத்திலே நடத்தி ஃபேக்ட் இந்தியா ஆரம்பித்த முதல் நன்கொடைகள் தந்து எங்களுக்கு ஊக்கம் செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜெகதீசன் அவர்களுக்கும் என்னுடைய குரு, சமூக சேவையில் என்னுடைய குரு குரம்பேட்டை சந்தானம் அவர்களுக்கும் என்னை வழிகாட்டி சமூக சேவையிலே எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகி விளங்கிய எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலுடைய ஃபவுண்டர் எம்பி நிர்மல் அவர்களுக்கும் இங்கே ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்த வருகை தர இருக்கின்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் இங்கு நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு ரத்ன சபாபதி அவர்களுக்கும் புத்தகத்தை வெளியிட்டு எங்களையெல்லாம் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா டாக்டர் உதயமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து புத்தகத்தினை பெற்றுக்கொண்ட திரு டி கே வி ராஜன் அவர்களுக்கும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தமிழ்நாடு பிரிவு தலைவர் திரு பாரி அவர்களுக்கும் செந்தூர் பாரி அவர்களுக்கும் இங்கே வரவேற்புரை ஆற்றிய இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் செயலாளர்களில் ஒருவனான அன்புசிதம் அவர்களுக்கும் பல மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு மாதா மாதம் நன்கொடை அளித்து இந்த அமைப்பினுடைய லட்சியங்களை தமிழகம் பூராவும் பரப்புவதற்காக பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்களுக்கும் இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி பெருந்திரளாக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஃபேக்ட் இந்தியா சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். லஞ்சத்தை ஒழிப்பது எப்படி என்ற கேள்வி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இதில் நான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்த போதும் எனக்குள் எழுந்த சந்தேகம், லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா, லஞ்சத்தை ஒழிப்பது எப்படி? ஒவ்வொரு இடங்களிலும் பெரியவர்களோடு பேசுகின்ற போதெல்லாம் என்னுடைய சந்தேகத்தை சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று வந்தேன். 3 ஆண்டுகளாக லஞ்சத்தை ஒழிப்பது எப்படி என்ற போராட்டம் எனக்குள்ளே இருந்தது. இதில் மிக உறுதியாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு ஒவ்வொருவரையும் அணுகி சந்தேகத்தை கேட்ட போதெல்லாம் லஞ்சத்தை ஒழிக்கும் உத்திகளை பற்றி கட்டுரைகளை படிக்கின்ற போது மிக ஆழமாக பதித்து கொண்ட கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த அமைப்பிலே இருக்கின்றவர்களுக்கு, இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பிலே இருக்கின்றவர்களுக்கு லஞ்சத்தை ஒழிப்பது எப்படி என்று ஒவ்வொருவரோடும் நான் உரையாடி கொண்டிருப்பதை விட ஒரு புத்தக வடிவிலே அவர்களிடம் கொடுத்தால் இது இந்த அமைப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். அமைப்புகளை நடத்துகின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் வரும். அங்கே ஈகோ தலை தூக்கும். ஈகோ இல்லாத இடமும் இல்லை, ஈகோ இல்லாத மனிதர்களும் இல்லை. ஆனால் ஈகோவை கட்டுப்படுத்தி தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கின்றவர்கள்தான்
உண்மையான மானிடர்கள் என்பதை புரிந்து கொண்டதினாலேயே ஈகோவை பற்றியும் எழுதியிருக்கிறேன். பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகின்ற போது பிரச்சனைகள் வருவது இயற்கை. ஒரு குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது, நாம் பார்த்திருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி அணுக வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பனவற்றை இந்த அமைப்பிலே பல அமைப்புகள் இணைந்திருப்பதால் அவர்களுக்காகவும் எழுதியிருக்கிறேன். லஞ்சம் என்றால் என்ன, எப்படி ஆரம்பித்தது, இந்த லஞ்சத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்கிற பல உத்திகளை, எனக்கு தெரிந்தவர்களை, நான் பிராக்டிக்கலாக அனுபவித்தவைகளை மட்டுமே நான் இங்கே எழுதியிருக்கிறேன். லஞ்சம் நீக்கமற எல்லா இடத்திலும் இருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் லஞ்சம் மட்டுமே காரணம் என்பதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. ஐயா சந்தானம் அவர்களோடு சமூக சேவையை அவர்களை பார்த்து குரம்போட்டையில வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்திலே மிதந்த போது அவரை பார்த்தவன், அந்த வெட்டு காயத்தில் உதிர்த்த இரத்த துளிதான் பாண்டியன். நாமும் நம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறவர்களுக்கு ஆபத்து வருகின்ற போது வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்தால் இந்த சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் பாண்டியன். சமுதாய சேவையை அவரோடு இணைந்து ஆரம்பித்தேன். திரு எம் பி நிர்மல் அவர்களை எனக்கு காண்பித்தார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் வளர்ந்தேன். அதற்கு பின்பு லஞ்சத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டால், இப்போ மருத்துவ துறையில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறது மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து நம்ம பண்ணி பார்ப்போம், மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரும் என உறுதியோடு. இனி இந்த லஞ்சத்தை எதிர்த்து நிறைய பேர் போராடுறதுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க, ஏன்னா பெரிய மிரட்டல் அதிகம். இங்கே நம்ம அவார்டு கொடுக்க இருக்கிறோம், பாலகிருஷ்ணன் ஆசிரியர், அவர் மிரட்டப்பட்டவர். ஒரு பஞ்சாயத்து தலைவி வேலைக்கு உத்தரவாத திட்டத்திலே ஊழல் செய்கிறார் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதிய ஒரே காரணத்திற்காக ஒரு வாரம் ஜெயிலில் இருந்தவர், கொலை குற்றம் சாட்டப்பட்டார். பஞ்சாயத்து தலைவியை கொலை செய்ய முயற்சி பண்ணதா வழக்கு, பெயிலில் வர முடியாத அளவுக்கு ஒரு வாரம் ஜெயில் தண்டனை. எப்படியோ ஒரு வாரம் கழிச்சு தான் பெயிலில் வந்தார், எங்களை அணுகினார். அது ஒரு முன்மாதிரி விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த திருப்பி அந்த பஞ்சாயத்து தலைவியை நம்மளால என்ன பண்ண முடியும் இருக்கிற சட்டத்துக்குள்ள அப்படின்னு யோசிச்சோம். இது ஒரு புது அனுபவம். நான் சொன்ன அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனையும் 100% பயன்படுத்தினார், என்னோட முழுக்க முழுக்க தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியா தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாயத்து தலைவிய தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி, அது ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவிய பதவி நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அந்த ஒரே கேஸ் தான். முழுக்க முழுக்க கிரிக்கெட்டில் வந்து சாதாரணமாக நான் டைரக்ட் பண்ணாலும் பாலை எடுத்து யார் த்ரோ பண்ணுறாங்களோ அவங்க பேர் தான் ரன் அவுட்டில் வரும், விக்கெட் கீப்பருக்கு வராது. அது மாதிரி அதனுடைய முழு பொறுப்பும் ஆசிரியர் பாலகிருஷ்ணனை சார்ந்தது. இந்த பஞ்சாயத்து தலைவி பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கு பின் விளைவுகள் இருந்தது மிக மிக அபாயம். முதல்ல ஒரு வாரம் ஜெயிலில் தான் இருந்தார். கொலை மிரட்டல், போலீஸ்கார மூலம் மிரட்டல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற ஆபத்து வரும் வெளியே வரமாட்டாரு அந்த மாதிரி மிரட்டல், சமூக விரோதிகளால் மிரட்டல், அரசியல்வாதிகளால் மிரட்டல். ஃபேக்டரிய ஆபீஸ்லேயே வந்து 2 நாள் தங்க சொன்ன தங்கினார், ஏன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு வேற வழி தெரியல. அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டவர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் இன்று மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் அவருக்கு கை கொடுத்தது. ஃபேக்ட் இண்டியா முழுக்க முழுக்க அவரோடு இருக்கிறது. ஒரு 50 பேர் முதியோர் உதவித்தொகை கேட்டு கிடைக்கல, பஞ்சாயத்து தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணாதான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாச்சு. பஞ்சாயத்து தலைவருடைய ஹஸ்பண்ட், அவர் தான் அங்கே ஆட்சி, அவர் சொன்னாதான் கொடுப்பாங்க. பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. அப்போ கேட்டார், இந்த மாதிரி உண்மையிலே ஏழைகள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னோடனே ஒரு 50-60 பேர் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் 50-60 பேர் அப்ளிகேஷன் அனுப்புனாங்க, 60 அப்ளிகேஷனும் ரிட்டர்ன் ஆகி போச்சு, ரிஃப்யூஸ்ட். போஸ்ட் ஆபீஸ்ல எழுதி வாங்கிக்கிடுங்க ரீசனா அப்படின்னு சொன்னேன். 60 அப்ளிகேஷன் ரிஃப்யூஸ்ட் ஆச்சு. அவ்வளவு பேருக்கும் சிராக்ஸ் எடுங்க, என்ன கவரை பிரிக்காதீங்க. அவ்வளவு கவரையும் வாங்கி கலெக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதினேன். இவ்வளவு பேர் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவன் மேல் நடவடிக்கை எடுங்க. யார் அரசாங்கத்துக்கு ஒரு மனு அனுப்புனா ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது,
சட்டம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கலெக்டருக்கு போட்டேன். ஒரு நடவடிக்கையும் இல்லை. திருப்பி நானே தகவல் பெற உரிமை சட்டத்தில் எழுதினேன், நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு. எல்லா தாசில்தார் ஆபீஸ் அதிகாரியும் வாத்தியார் வீட்டில், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாருக்கும் நாங்கள் முதியோர் பென்ஷனை கொடுத்துட்றோம், எங்களை காப்பாற்றுங்க, பரதரா இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன், நியாயமாக யார் யார் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை பார்ப்போம். கடைசியில் நான் அதை ஃபோர்ஸ் பண்ணலை, விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட 60க்கு மேலே இன்னி கூட இன்னைக்கு காலையில் சொன்னார், அவ்வளோ பேருக்கு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆளுகள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான் வந்துருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. அந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தில் ஃபேக்ட் இண்டியா நிறையா செயல்பட்டுருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒருத்தர் செயல்படணும். அதுக்காக ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஃபேக்ட் இண்டியாவுடைய எம்ப்ளாயியை அங்கே உட்கார வச்சு அவங்களோட தங்க வச்சு லஞ்சம் கொடுக்காம அந்த கிராமத்து மக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு ஃபேக்ட் இண்டியா உதவி பண்ணணுங்கிறது இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். இதை எங்களுடைய ட்ரஸ்ட் போர்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நிறைய பணம் வேணும். ஒரு எம்ப்ளாயிஸை வைக்கணும், அவருக்கு ஒரு வீடு வேணும், அவருக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணும். அங்கே இருக்க பஞ்சாயத்து தலைவர் மிரட்டி எப்படியாவது ஊரை விட்டு வெளியே விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் போகுது உங்களால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், நிச்சயம் வரும். அதையெல்லாம் நம்ம ஹெட் ஆஃபீஸில் இருந்து அதை எதிர்நோக்கணும், எதிர்கொள்ளணும், அதெல்லாம் சமாளிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஒரு மாடல் வில்லேஜை நம்ம லஞ்சம் கொடுக்காத நிலைமையில உருவாக்கிட்டேன்னா அந்த மக்கள் மூலம் சொல்லும்போது லஞ்சத்தை விரைவாக கட்டுப்படுத்தலாம். அமைப்பு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாதுன்னு இறுதியாக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். அதாவது வெள்ளைக்காரனை வெளியேற்றினது கூட ஈஸியான விஷயம், கொள்ளைக்காரங்க நம்ம குடும்பத்திலே இருக்கிறாங்க, அதனால் ஆபத்து நம்மளை சுற்றியே இருக்கு. அவன் லஞ்சம் வாங்குறத தடுத்தானா நான் ஏதாவது நமக்கு தொந்தரவு கொடுப்பான். வெள்ளக்காரன்னா கலரில் வித்தியாசம் தெரிஞ்சது, இங்கே கலர்லையும் வித்தியாசம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால இதை நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு அமைப்பு ரீதியாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு அமைச்சர் என்ன வீட்டுக்கு 100 பேர் அனுப்பி என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணார், 14 பத்திரிகையில் ஒரே நாள் வந்திருக்கு என்ன பற்றிய செய்தி. நான் பயப்படலை. ஏன்னா நம்ம ஒரு அமைப்பில் இருந்ததுனால நான் பயப்படலை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன காணாமல் ஆக்கியிருப்பாங்க. அன்னைக்கு எம்பி நிர்மல் அவருடைய உதவி பெரிய விஷயம், ஒன்றும் பண்ணலை. அவருக்கு செல்லில் இருந்த செல்லில் இது மாதிரி பாண்டியன் வீட்டை சுற்றி பெரிய இது நடக்குது, அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டார். அவ்வளோதான். இதில் பல ஐஏஎஸ் வேற ஒன்றும் அவர் செய்தது சின்ன விஷயம்தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய அரண். சோழிங்க நல்லூர்லேருந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, முடியாது, 500 பேர் நாங்கள் லாரியில் வர்றோம், எங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ மொத்தத்தில் பேப்பரில் வந்து. அதனால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி யாராலும் முடியாது. மக்களை எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டாங்கல்ல. நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுக்கணுங்கிற ஆர்வமே கிடையாது. லஞ்சம் கொடுக்காம அவங்க வேலையை எப்படி முடிக்க முடியும்னு தெரியறதில்லை.